வெல்கம் பேக் டு புயல் கேமிங் சேனல். நான் உங்கள் டிகே. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸில் விளாண்டு பார்த்துருப்பீங்க, பீனிக்ஸ் ஆரோஜில் விளாண்டு பார்த்துருப்பீங்க, ஏன் அப்டர்கோல கூட விளாண்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது ப்ளூஸ்டாக் எமுலேட்டர் விளாண்டு பார்த்துருப்பீங்களா, பார்க்க தான் போகிறீங்க. என்னடா இன்ட்ரோவில் பயங்கரமாக இருக்குது அப்படின்றீங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு சுட்டி இன்ட்ரோ தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் பிசியில் வந்து கவர்மெண்ட் பிசிலாம் கிடையாது, கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூஸ்டாக் 4 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹேண்ட் கேம் எடுத்துருக்கோம். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ லைவ்லாம் போடாதீங்க ப்ரோ இந்த சுச்சுவேஷனில், ஏன்னா வந்து எங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு போயிட்டு இருக்கு ப்ரோ, எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ, அதனால் வீடியோஸ் போடுங்க நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சரி வீடியோஸ் கொஞ்சம் போடுவோமே, லேப்டாப் வீடியோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ப்ரோ, ஹேண்ட் கேம் போடுங்க ப்ரோ, இந்த அதாவது நிறைய டவுட்ஸும் கேட்டே இருந்தீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் போடலாம், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க, கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் தான். ஸோ எல்டி பிளேயர் நிறையவே இருக்குது, எல்டி இருக்குது, ப்ளூஸ்டாக் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து அப்பப்போ வாய்ஸ் வளர சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 month இருக்கும் வீடியோ போட்டு, ஏன்னா கண்டினியூஸாக லைவ் ஷார்ட்ஸ்னு போட்டிருந்தோம். ஸோ வீடியோ பேசும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கே தெரியல, ஏன்னா வந்து எனக்கு காமிக்குது உங்களுக்குலாம் காமிக்குதானே தெரியல, யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஒரு நாளைக்கு ஏற மாட்டேங்குது, ரொம்ப சங்கட்டமாக இருக்குது நண்பர்களே, என்னாச்சுனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க சரிங்களா, நியூ வியூவர்ஸாக இருந்தால் சரி, இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டப் மோட்டிவேட்டாக இருக்கும். நண்பர்களே என்னன்னாச்சுன்னா வந்து நம்ம வேறு லெவலில் வந்து ப்ளூஸ்டாக் 4 விளாண்டுருக்கோம், லேகிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது மக்களே. உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ நாங்கள் வந்து இதை எமுலேட்டர் ஏற்றி விளாட்லாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து 3 OS வச்சுருக்கேன், அப்ஸ்டர்கோ அண்ட் தென் டார்க் மேட்ரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ளூஸ்டாக் 4 போட்டு விளாண்டுட்டுருக்கேன். ஆல்ரெடி ப்ளூஸ்டாக் 5 விளாண்டு பார்த்தோம், ப்ளூஸ்டாக் 5 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா வந்து லேகிங் இஷ்யூஸ் இருந்துச்சு, ரொம்பவே லேக் ஆனிச்சு, ஹெட்செட் அடிக்கும் போதாக இருக்கட்டும் அண்ட் தென் மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுக்கும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லேகிங்காக இருந்துச்சு. சரி 5 பீட்டாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தோம், அது நாங்கள் ஏற்றவே இல்லை. சரி அதுக்காக 4 டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. அந்த எல்டி பிளேயரோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருந்துச்சு, ஏன்னா வந்து எல்டி பிளேயரில் நீங்கள் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகும் அப்படின்ட்டு. இதில் வந்து அந்த இஷ்யூஸில் எதுவுமே கிடையாது, நார்மலாக தான் இருக்குது, பட் வந்து 2 OS இருக்குது, அந்த மூவி இருக்குது, எல்லாமே இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாகிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஹேண்ட் கேம் எடுத்து போட்டிருக்கோம், நம்ம பீனிக்ஸ் பீனிக்ஸ் ஆரோஜிலே ஹேண்ட் கேம் போட்டு போட்டு நிறைய பேத்துக்கு மேபி போர் அடிச்சிருக்கலாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூவாக வந்து எமுலேட்டரில் வந்திருக்கோம் மக்களை சரிங்களா. எமுலேட்டர் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, உங்கள் இதில் வந்து நிறைய ஸ்டோரேஜ்லாம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போடாதீங்க, ஓஎஸ் போட்டே விளாண்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து இதில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா லேக் ஆகுது, பட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா ஓஎஸுமே டிலீட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டோஸ் போட்டு அதுக்கப்புறம் எமுலேட்டர் போட்டு விளாண்டலாமா வேணாமா அப்படி தான் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட விளாண்டு போடலாம் சரிங்களா. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ப்ரோ போடுங்க ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற நாங்கள் செக் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஓஎஸுமே டிலீட் பண்ணிட்டு மக்களே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க அப்ஸ்டர்கோ இருக்கட்டும் சரி டார்க் மேட்டராக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூவாக ஒரு விண்டோஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எமுலேட்டர் ஏற்றி விளாண்டோம்னா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். சுத்தமாக லாக் இருக்குமா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரூம் கார்டு போட்டு ஃபஸ்ட்டு மேட்சே வரவே வராது, அந்த ஃபஸ்ட் ரவுண்டே வராது, ஏன்னா எமுலேட்டே ஆயிடுவீங்க. ஒரு ஒரு சமயம் வருது, ஒரு ஒரு சமயம் வரமாட்டுது. இந்த வீடியோ எடுக்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்குடா அவ்வளோ நேரம், இது என்னடா அவ்வளோ ஒர்த்தாவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னாச்சுன்னா வந்து ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்களேன், 10 ரூம் கார்டு இந்த இதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருப்போம், நீங்கள் நம்பலைன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், கடைசியில் வந்து எத்தனை ரூம் மேட்ச் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ப்ரூஃபோடே காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து 10 ரூம் கார்டு மக்களே அநியாயமாக போச்சு, நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு போங்க. ரிப் 10 ரூம் கார்டு சரிங்களா, ஹேஷ்டாக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே. ஏன்னா வந்து 10 ரூம் கார்டு அப்படின்றது விடுங்க எடுத்துக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது, பட் வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு சிக்கல் மக்களே. எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகி அதாவது உள்ளே போய் ஃபுல்லாக ஆகுது, ஒரு ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேமரா வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து ஒரு மாதிரி மங்கிட்டே இருந்துச்சா, இந்த வாட்டி என்ன ஆனாலும் சர்றா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணிக்கு எடுத்தோம் மக்களை, கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பிச்சு, எங்களுக்கே ரொம்ப சங்கட்டமாக போச்சு. என்னடா இது இவ்வளோ நேரமாக ஒரு வீடியோவை எடுக்கிறோம், நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 hourலே எடுத்து நானே தமிழ்ல எடிட் பண்ணி டக்குன்னு அப்லோட் பண்ணுவேன், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆச்சு. இந்த இடத்துலாம் பாருங்களா லேகாக எப்படி நிற்கும், ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் அடிக்கும் போது அவனே என்னடா அது இப்படியே நிற்கிது அப்படின்னு கையை காமிப்பான், அதுவே ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றேன் அப்படின்னு சொல்லி நான் விளாட்றேன், வா நீ ஹேண்ட் கேம் போடு அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நம்ம பங்கா
முன்னாடி தான் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சிருக்கான் விஆர்ஜிஎம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் தெரியும். வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் கேம்லாம் அதிகம் போடுறது கிடையாது, அது ஏன் தெரியல எனக்கும் ஒன்றும். ஆனால் பட் வந்து நமக்கு ஹேண்ட் கேம்னா கண்டிப்பாக வருவான். ரூம் கார்டு 10 போட்டு தள்ளிட்டோம், சரியான அலுப்பாயிருச்சு கைஸ். அதாவது எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்னா சின்சியராக விளாடலாம் சரிங்களா. வார லெவலில் ஹெட்செட் விளாண்டு ஒரு மேட்ச்சில் விளாண்டோம், அந்த மேட்ச்சில் சரியான பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணியே சாவடிச்சிட்டானுங்க. எங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணவும் முடியல. என்னடா அது இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு வாட்டி கேமரா கட் ஆகிட்டே இருக்குது. கட்டாய் கட்டாய் ரெக்கார்ட் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி சேக்கிங்காக இருக்கும், அதனால் வந்து நல்லாவும் இருக்காதுன்ட்டு மறுபடியும் ஒரு ஒரு வாட்டி அழைச்சி 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 நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது, ஒரு தான் சார்ஜ் எல்லாமே சுவிச் ஆஃப் ஆகுது, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட்டாக இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்கானே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்துருக்க ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நானும் வீடியோ மேக் பண்ணுறேன். எந்த இடத்துனாவது ஏதாவது ஃபன்னாக பண்ணியிருந்தா சொல்லுங்கள், வளரிருப்பேன், கண்டிப்பாக வளருவேன். ஏன்னா வந்து 1 மந்த்துக்கு டெய்லியும் பேசினா கூட வளராமல் ஏதாவது பேசிடலாம். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸிங் வரவும் வந்து எனக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், பேச திக்கிற மாதிரியே இருக்குது. ஏதாவது ஏதாவது கோமாளித்தனமாக பேசியிருப்பேன், சரி விடுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, நீலாம் கமெண்ட்டுக்கே ரிப்ளை பண்ண மாட்டேறா சொட்டி அப்படிங்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன் சரிங்களா. பட் ஹார்ட்டின் போடுற அளவுக்கு கூட தான் உனக்கு டைம் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, ஏன்னா காலேஜ் போயிட்டு வந்து அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 4 hours தான் இருக்குது, அது இருட்டிடுது. அதில் என்னத்தை வீடியோ எடுத்து என்னத்தை வாய்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரில. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்லாம் பார்ப்பேன் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நானே ஒரு இதுக்கு வருவேன். அதனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு வாய்ஸ்லேயே டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் 2 PC நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அதை வச்சு பண்ணலாம். பேக்ரவுண்டு கேம் ப்ளே விளாண்டது எப்படி இருக்குது அப்படிதான் சொல்லி அவனுக்கு ஒரு பூஸ்டப் கொடுங்க. ஏன்னா வந்து ஹேஷ்டாக் விஆர்ஜின்னு கூட போட்டு போங்க, தப்பே கிடையாது. சொல்லிட்டு போனீங்கன்னா அவன் அதை பார்த்தானா கூட ஒரு அவனுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், அடுத்த வாட்டி வந்து ஹேண்ட் கேமில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்ட்டு. ரொம்ப சலுப்பாக போயிடுச்சு மக்களே, ஒரு மேட்ச்சில் நானும் வெறித்தனமாக ஆடிருப்போம். ஆனால் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் விட்டு விட்டு கட்டாய் எடுத்திருந்தோம், அதனால் வந்து அதவே வந்து அவாய்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இது வந்து கடைசியாக 10th ரூம் மேட்ச்சில் இதை எடுத்தோம், ரொம்பவே சங்கட்டமாக போயிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, நாங்கள் 10 ரூம் கார்டு யூஸ் பண்ணியிருப்போமா இல்லை அப்படின் தான் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. யூஸ் பண்ணிங்க நம்மளாலும் சரி நம்மளேனாலும் சரி, நான் என்ன பண்ணுறது, இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்ட்டு நான் கடைசியில் யோசித்தேன். சரி இது எப்படி நம்புவாங்க 10 ரூம் கார்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கலான்ட்டு கடைசியில் ஹிஸ்ட்ரியில் கூட போய் காமிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தவங்க ஸோ ஒரே ஒரு இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 நிமிஷம் பார்த்துருங்க, நான் 8 நிமிஷம் பார்த்துட்டோம் ப்ரோ அப்படின்னு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் பார்த்துருக்காங்க, நமக்கும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ஒரு பூஸ்டர் பார்க்கும். பரவாயில்லடா நம்ம வீடியோவே 8 நிமிஷம் பார்த்துருக்காங்க, நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். ஸோ ஸ்கூல் காலேஜில் எல்லாருமே போயிட்டுருப்பீங்க, எப்படி போகுது அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது லீவ் விட்டாங்க தான் நினைக்கிற, எக்ஸாம் போயிட்டு இருக்குது, எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரிங்களா, எல்லா எக்ஸாமும் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லீவ் கிடைக்கும் சரிங்களா. 10 டேஸ் லீவ் கிடைச்சாலும் எவ்வளோ நாள் லீவ் கிடைச்சாலும் சரி, எப்படி கேமுக்கு வந்தாலும் வருவீங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துல யாரும் கேம் ப்ளே பண்ணுறதில்ல, எனக்கும் நிறைய தெரிஞ்சிருச்சு. நானும் அந்தளவுக்கு ப்ளே பண்ணுறதில்ல. நீங்கள் மினிமம் எவ்வளோ ஹவர்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அது லேப்டாப்பில் ப்ளே பண்ணுறீங்களா மொபைலில் ப்ளே பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் லேப்டாப்பில் ப்ளே பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன வயசில் ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் லாகிங் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாகிங்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நான் ப்ரூஃபோடே காமிக்கிறேன்னு சரிங்களா, அதெல்லாம் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரியில் வந்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hoursனால 5 hoursில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட 4 மேட்ச் காமிக்குது பார்த்தீங்களா, ரூம் மேட்ச் காமிக்குது, அடுத்து கீழே 2 மேட்ச் காமிக்குது, 6 காமிச்சிருச்சு, 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hoursக்கு அப்புறம் அபோவ் இது பண்ணமா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. சரி விடுங்க, நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளால எது பண்ண முடியாதுங்க, 10 ரூம் கார்டு போட்டு தான் எடுத்தோம். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நானும் வீடியோ மேக் பண்ண போகிறேன், கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பை பை, டாட்டா, சி யூ, லவ் யூ ஆல் கைஸ், பை பை.